அங்க பாரு, அவனே தான் சிங்கத்தன். வீட்டில் அவனும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. பஜார்ல ஒரு துணி கடை வச்சிருக்கான். கரெக்டா 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வருவான். பேக்ரவுண்ட்லாம் எதுவும் இல்லை. 2 போட்டோம், அட்ரஸ் இல்லாம இருப்பான். அங்க பாரு, வண்டி எடுத்துட்டான், வெளியே வரான். ரெடி ரெடி, அடிக்கிற அடியை மட்டும் பாரு. இப்போ பக்கத்துல போறேன், ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறேன். பண்ணு, அசிங்கமா திட்டிடு, அவமானம் தாங்க செத்து போயிருவான். ஸ்டார்ட் பண்ணு. பொண்ணுங்களே இவன் திட்டுறானா? நாம மட்டும் அசிங்கமா திட்டினோம், இவளை சூசைட் பண்ணிப்பான். ஏய், நிப்பாடு 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 நிப்பாடு, ஸ்டாப் ஸ்டாப். வரமா வாமா, கொஞ்சம் அர்ஜென்ட் சார். அத சாப்பிட்டு போய் சொல்லு ப்ளீஸ் சார். வாமா, இதோ வர சார். அங்க சார் இருக்காரு பாரு. சார் இங்கே நம்ம நின்னு பேசிக்கலாம். போமா. அட, என்னங்க சார் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க. சார் நிக்கிறார்ல, அவர்ட்ட போய் பேசிக்கமா. போமா சார், விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், அட சார்ட்ட போய் பேசணும்ல. சார் 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 சார், இதுதான் அந்த பொண்ணு மொபைல் நம்பர் சார். அவனுக்கு மீசை இருக்குடா. அப்போ மீசை இருந்தாதான் பையனா? மீசை இல்லனா? தமிழ்நாட்டு பசங்களுக்கு மீசை தான்டா எப்பவுமே அழகு. டாடி, உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே? அப்ப நீங்க அம்மா ஃபாலோ பண்ணீங்களா இல்ல அம்மா உங்களை ஃபாலோ பண்ணாங்களா? எதுக்குடா கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க டாடி ப்ளீஸ். நான் தான் ஃபாலோ பண்ணேன். மாமாக்கா லவ் மேரேஜ் தானே? புரிஞ்சுது. அங்கேயும் ஃபர்ஸ்ட் மாமா தான் ஃபாலோ பண்ணாராம். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஏத்துக்கல, அப்புறமா தான் ஏத்துக்கிட்டாலாம். ஓ, மாமா தான் சொன்னாரு. இவங்க எல்லாரோட லவ் ஸ்டோரியிலயும் பசங்க தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்ப ஏன் இவன் என்ன ஃபாலோ பண்ணல? நானே அவனை ஃபாலோ பண்ணா என்ன? நினைச்சேன் இவன் அந்த கல்யாண மாப்பிளைய அண்ணன்னு கூப்பிடுறப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. இவ என்னமோ கோல்மால் வேலை பண்றான்னு. வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேட்டீங்களா? பொண்ண பொண்ணா வளர்க்காம பைய மாதிரி வளர்த்தீங்க. இப்ப பாத்தீங்களா, இவளே ஃபாலோ பண்ண போறாளாம். வெக்கம் இல்லாம சொல்றான். வாய மூடு. ஏன் வாய மூடாதீங்க? அவளை கண்டிச்சு வைங்க. அவ சொன்னதுக்கெல்லாம் நம்ம சிரிச்சுகிட்டே இருந்தா அப்புறம் நம்ம வீட்டை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. யார் அந்த பையன்? தெரியாது. பேர் என்ன? தெரியாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஹாய். ஹாய் சார். இந்த கடையில ரொம்ப நல்லா இருக்கும். வாமா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எக்ஸ்எல் சைஸ்ல ஒரு ஷர்ட் எடுங்க. சரிங்க, பாருங்க. இது பேக் பண்ணுங்க. என்ன பணத்தை கவுண்டர்ல கட்டுங்க சார். நீ போய் பில்லு போட்டு வாடா. இங்க பாரு ஐயா. நீங்களா? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? உங்க தயவுல நல்லா இருக்கேன்.
பெட்ரோல் பங்க் வச்சு நிறைய காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான். நாலா பக்கமும் பணம் கொட்டிக்கிட்டு இருக்கு. உங்க தகுதிக்கு எதை சம்பந்தம் பேசி முடிச்சிடலாமா? என்ன சொல்றீங்க? என் சின்ன பொண்ணு செத்து போயிட்டாங்க. உட்கார. என்னோட அது என்னோட வேலைடா. நான் எப்ப வேணா பாப்பேன். ஓவரா பேசின வாயெல்லாம் உடைச்சிருவேன். டேய், அது என்னோடதுடா. இந்த கடையில இருக்கிற எது எடுத்தாலும் அது என்னோடது தான்டா. அங்க பாருங்கடா. டேய், அங்க பாருடா. இவ்வளவு அழகான பொண்ணு தள்ளு வரேன். யாரா இது? நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். அவங்க ஒண்ணு ஏதோ ப்ராப்ளமா? கொஞ்சம் பாரு, இங்க நிறைய பைக் ப்ராப்ளம்ல தான் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்ல. விட்டுட்டு போ சொல்லு, பார்த்து வைக்கிறேன். ம், சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் நாளைக்கு வரேன். அப்ப நானு ஆட்டோல ஏறி போ. ஏ, உன் பேர் என்ன? வருண். உங்க பேர் என்ன? குந்தவி. நீங்க யாரு? நாங்க அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஹாய். Are you serious about him? Maybe. அவன் உன்னை லவ் பண்றானா இல்லையானே தெரியாது. ஆனா நீ லவ் பண்றத மட்டும் வெட்றாத. Don't miss him. ஏன் சொல்றேன்னா அவனுக்கு லவ் பண்ண மட்டும்தான் தெரியும். உனக்கு நல்ல டேஸ்ட்மா. ஆனா மச்சா கொஞ்சம் டிஃபிகல்ட் கேஸ். கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணு, விழுந்துருவான். ஆமா. டேய் தம்பி, ஒரு டீ குடுப்பா. அவன் டிஃபிகல் மட்டும் இல்ல, கொஞ்சம் மெண்டலும் தான். அதனால தான் நானும் பைத்தியமா சுத்துறேன். ஏய் நில்லு. வா வா, என்ன பண்றாய் இவனே?
கோயிலுக்கு வந்திருக்காங்களா இல்ல வேற எங்கயாவது வந்திருக்காங்களா? என்ன ட்ரெஸ் இது? இந்த ஜெனரேஷன் போடுற ட்ரெஸ்ஸும் அவங்களும் உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் யா ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி காட்டுமா? ஓ அப்படினா யா ரேஞ்சுக்கு காட்டுமா இல்ல உங்க ரேஞ்சுக்கா? ரொம்ப பேசாம நான் சொன்னது செய். ஆ சரிங்க. ஆ இத பாருங்க. ஆ இத எடுத்துக்கறேன். ஓகே. இதுக்கு மேட்சான ஜீன்ஸ் காட்டுங்க. சைஸ் என்னங்க? சைஸ் சார் சைஸ் 32 உங்க. இது ஓகே. சரி. பசங்க உள்ள போடுவாங்கல்ல? ஆ புரிஞ்சிச்சுங்க. அது ஒண்ணு இது ஒண்ணு மேட்சிங்கா இருக்கா? நீ என்ன சொன்ன? உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கோங்க. குட். பேக் பண்ணு. சரிங்க. டிஸ்கவுண்ட் இல்லையா? என்ன சொல்றீங்க? நான் ஃபிக்ஸ் ஆகலையா? சரி வர. ஹலோ. ஹே என்ன என்ன இது? கிஃப்ட் யாருக்கு? உனக்கு தான். எதுக்கு? எதுக்குன்னா உன்னை எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கணும்ல. இவ்ளோ அழகான பொண்ணு எந்த முட்டாளாவது வேணான்னு சொல்லுவானா? நீ அழகா இருக்கானே, இதுக்கு முன்னாடி அந்த முட்டாளாவது சொல்லிருக்கா? உனக்கு அந்த சீனே இல்ல.